இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரி காரைக்காலில் 89.12% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூறுகையில், இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 89.12% என்றும் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 78.92% என தெரிவித்த அவர்கள், வரும் கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7,797 மாணவர்களும் 7,618 மாணவிகளும் என 15,415 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் 13,738 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உள்ளனர் என தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 7,797 மாணவர்களும் 7,618 மாணவிகளும் ஆக மொத்தம் 15,415 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று அதனுடைய முடிவு வந்திருக்கின்றது. இந்த முடிவின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 13,738 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 6,700 மாணவர்களும் 7,038 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 89.12. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 7 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 127 பள்ளிகளுக்கு அனுமதி கேட்டதில் 116 அரசு பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் துவங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும், இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்பிக்க பயிற்சி எடுத்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தனர். நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு முழுமுழுச்சியாக அந்த சிபிஎஸ் சிலபஸை கொண்டு வருவதற்கும், அதில் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கும், அதாவது வகுப்பு நடத்துகின்ற முறையிலும் சரி, ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது அதுக்கு அதுக்குரிய முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.